நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல தொடர்ந்து புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி பல தெரியாத தகவல்களை நம்ம தொடர்ந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே இந்த குவெஸ்டின் அண்ட் ஆன்சர் எபிசோடு வந்து நம்ம பார்த்தோம், கரெக்டா? ஸோ அதோட தொடர்ச்சியான எபிசோடு தான் இந்த ஒரு எபிசோடும். கேள்வி கேட்டிருக்காங்க, அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோலாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம சேனலை போடுற வீடியோவை தொடர்ந்து நீங்கள் பார்க்க முடியும். குமார் ஃப்ரம் சென்னை, இவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, வல்லரசு படத்தில் ஏதாவது விபத்து நடந்ததா, ஆக்சிடென்ட் நடந்ததா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு பெருசாலாம் இல்லை, பட் எப்பவும் வந்து கேப்டன் அவர்களுக்கு வந்து எல்லா படத்துலையும் வந்து ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்கும், அதாவது ஃபைட் சீக்வன்ஸில் கண்டிப்பாக அடிப்படை இறங்கி போறதுனால தான் வந்து அந்த லெக் கிக் வந்து ஃபேமஸ் ஆச்சு. அந்த லெக் கிக்கோட யார் இன்ட்ரோ பண்ணி வச்சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டன் மாஸ்டர் ஜாக்வார் தங்கம் அவர் தான் வந்து இந்த ஒரு விஷயத்த சொன்னார். சார், நம்ம லெக் கிக் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம், அதில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதை தான் கொண்டு வந்தார். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சொல்லி தெரிய வேணா லெக் கிக் வந்து எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆச்சு அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லாவே தெரியும். பிரகாஷ் ஃப்ரம் சென்னை இவர் கேட்டிருக்காரு, சுயமரம் படத்தில் வந்து கேப்டன் அவர்கள் நடிக்காது ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு, அவர் நடிச்சிருந்தார் அப்படின்னா இன்னும் படம் சூப்பராக இருந்திருக்கும், நான் ரொம்பவே எதிர்பார்த்தேன், ஏதாவது ஒரு சீனாவது வந்து கெஸ்ட் ரோலாக பண்ணியிருப்பாரா இல்லையா அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாம் எதிர்பார்த்தோம், ஆனால் அது நடக்கவே இல்லை, அது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு, ஏன் நடிக்கலை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அதற்கான பதில் வந்து ரொம்பவே சிம்பிள் தான் பிரதர், கேப்டன் அவர்கள் வந்து 1998 அப்புறம் வந்து பயங்கர பிஸியாக இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். நார்மலாகவே அவர் பயங்கர பிஸி, பட் இருந்தாலும் வந்து அந்த 98 அப்புறம் வந்து அவர் நிறைய கண்டினியூஸாக நிறைய படம் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அந்த படத்தோட ஸ்கெடியூல்னால வந்து கால் ஷீட்டு கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. அடுத்தது இந்த படம் வந்து சுயமரம் படம் வந்து ஒரு கின்னஸ் ரெக்கார்டுக்காக எடுத்த படம், ஸோ அது ஒரு நாள்ல எடுத்த படம், ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஒரு நாள்ல இருக்கும்போது வந்து அவ்வளோ டைரக்டர்ஸ்கள் அவ்வளோ டைரக்டர்களும் அவ்வளோ ஆக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் இவங்கெல்லாம் பிளான் பண்ணி தான் எடுப்பாங்க. உங்களுக்கே தெரியும், கேப்டன் அவர்கள் வந்து எப்பவும் நம்மளால ஒரு ப்ராஜெக்ட் தள்ளி போகக்கூடாது, நம்மளால ஒரு ப்ராஜெக்ட் நிற்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு எண்ணம் தான் கேப்டன் அவர்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு பெரிய நடிகராக இருந்ததுனால வந்து இந்த படத்தில் நடிக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு ஈகோலாம் காட்ட இல்லை. உங்களுக்கே தெரியும், அவர் ஆரம்ப காலகட்டத்திலே வந்து அவ்வளோ படங்களில் வந்து கெஸ்ட் ரோலாக வந்து பண்ணியிருக்காரு. சரத்குமாரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ கூட வந்து தாய்மொழி படத்தில் வந்து கெஸ்ட் அப்பியரன்ஸாக பண்ணார். அதுக்கப்புறம் ஆக்டர் முரளி அவரோட படத்துலையும் வந்து கெஸ்ட் அப்பியரன்ஸாக பண்ணார். எங்கள் குரல் அந்த படத்தில் வந்து அதுலேயும் வந்து கெஸ்ட் அப்பியரன்ஸாக பண்ணியிருக்காரு. இப்படி நிறைய படங்கள் சொல்லிட்டே போலாம் கெஸ்ட் அப்பியரன்ஸாக. முக்கியமாக விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஆக்டர் விவேக் கூட வந்து ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸாக பண்ணியிருப்பார் கேப்டன் அவர்கள். ஸோ இது எல்லாமே அவர் பீக்கில் இருந்த பீரியட். ஒரு பீக்கில் இருக்கும்போதே வந்து அவர் கேமியோ ரோல் பண்ணுறாரு அப்படின்னா அவர் கண்டிப்பாக அந்த டேயில் வந்து ஃப்ரீயாக இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஷூட் பண்ணியிருப்பாங்க, இவருக்குன்னு ஒரு போர்ஷன் எடுத்திருப்பாங்க, அதுதான் நிதர்சனமான உண்மை. ஸோ இதற்காக வந்து அவர் ஒரு பெரிய நடிகராக வளர்ந்துட்டார், அதனால் அவாய்ட் பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லி யாரும் நினைக்க வேண்டாம். அந்த டைமில் அவர் பயங்கர பிஸியாக இருந்தார், ஸோ அதனால தான் அந்த படத்தில் அவர் நடிக்க முடியல. இதுதான் முழுக்க முழுக்க உண்மையான காரணம் அப்படின்னு சொல்லலாம். அசோக் குமார் ஃப்ரம் திருச்சி இவர் கேட்டிருக்காரு, நான் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், இங்கே வந்து நாங்கள் ஃப்ரீ டைமில் அப்பப்போ யூடியூப்ல வந்து வீடியோஸ்லாம் பார்ப்போம், அதாவது கிண்டல் பண்ணுவோம், நிறைய ப்ரோல்ஸ் வீடியோலாம் பார்ப்போம். ஸோ அப்படி கேப்டனை வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு பீரியடில் வந்து அவர் ரொம்பவே தரம் தாழ்ந்து கிண்டல் பண்ணாங்க, நிறைய சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரிலாம் கிண்டல் பண்ணாங்க. ஸோ அந்த டைமில் வந்து எங்களுக்கு மெச்சூரிட்டிலாம் தெரியாது, நான் ஆக்சுவலாக ஒரு நான் ஒரு 2K kids, அதனால எங்களுக்கு அந்த டைமில் விவரம் தெரியாது. ஸோ அது எல்லாமே நாங்களும் என்ஜாய் பண்ணோம், அதாவது நிறைய சேனல்லாம் யூடியூப்ல போட்டிருக்காங்க கேப்டன் அவர்களோட படங்களை. ஸோ அதே மாதிரி கேப்டன் படங்களை வந்து ஒரு படம் போட்டிருந்தாங்க யூடியூப்ல, நான் போய் அந்த யூடியூப்ல அந்த படம் பார்த்தேன். கீழே போன உடனே நான் அந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கமெண்ட் செக்ஷன் தான் பார்த்தேன், அதாவது எல்லாருமே கிண்டல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி எதிர்பார்த்து தான் நான் அந்த கமெண்ட் செக்ஷன் போனால் ரொம்ப பயங்கர ஃபன்னாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தேன். ஆனால் அதுக்கு கீழே கொடுத்த கமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ஒரு பெரிய ஷாக் கொடுத்துச்சு. அதாவது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஒரு 500 comments மேலே இருக்கும், அவங்க எல்லாமே பாசிட்டிவாக கேப்டன் மேலே எந்த அளவுக்கு மரியாதை வச்சிருக்காங்க, எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து அந்த கமெண்ட் செக்ஷன்
ஆர்கனைசேஷன் மூலமாக நான் நல்லாவே படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த அளவுக்கு கேப்டன் மேலே பாசம் வச்சுருக்காங்க, மரியாதை வச்சுருக்காங்க. கேப்டன் இந்த அளவுக்கு பெரிய ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு, இந்த அளவுக்கு பெரிய விஷயம் பண்ணியிருக்காரு, இந்த அளவுக்கு நிறைய நலத்திட்ட உதவிகள்லாம் பண்ணியிருக்காருன்னு சொல்லி அந்த கமெண்ட் செக்ஷனில் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தோன்னே ஸோ இதுக்கு மேலே வந்து கேப்டன் அவர்களை கிண்டல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் முடிவெடுத்துட்டேன். ஸோ இதுதான் அவர் சொன்னார். இது வந்து என்னோட கேள்வியாக இல்லை, இதை பார்த்த நிறைய 2K கிட்ஸும் வந்து திருந்துவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்த நான் சொன்னேன். இதை கண்டிப்பாக நீங்கள் இந்த கேள்வியை வந்து நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஜெகதீசன் ஃப்ரம் பாண்டிச்சேரி. இவர் என்ன கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னா, ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஒரு எபிசோட் போட்டிருந்தீங்க, அதாவது கேப்டனோட படங்கள் எல்லாமே ரீரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே வீடியோவில் குறிப்பிட்டு சொன்னீங்க. நம்ம கொடுக்குற ரெஸ்பான்ஸ் பொறுத்து தான் வந்து எல்லாருமே வந்து அந்த ஒரு கோரிக்கையை நிறைவேற்றுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது உண்மைதான் பிரதர். ஏன்னா அந்த வீடியோ வந்து நான் தொடர்ந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கிறேன். எல்லாரும் நான் கேட்குற வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன், பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 100,000 பார்வையாளர்கள் இல்லை 100,000 பேர் வந்து கோரிக்கை விடுத்தால் மட்டும்தான் வந்து கேப்டன் படங்களை ரீரிலீஸ் செய்வாங்க. அதாவது கேப்டன் ரசிகர்கள் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க அந்த வீடியோக்கும் சரி, இல்லை மற்ற சோஷியல் மீடியாலும் அவங்க தொடர்ந்து குரல் கொடுத்தா மட்டும்தான் வந்து அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவாங்க அப்படிங்கிறத நீங்களும் சொன்னீங்க, நானும் அதை தொடர்ந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த வீடியோவை இன்னும் நான் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். ஏன்னா அது நீங்கள் ஒரு வாரம் கழிச்சு இல்லை ஒரு 4 நாளுக்கு முன்னாடி போட்ட வீடியோங்கிறதுனால வந்து அதை நான் யாருக்கும் ஷேர் பண்ணாமல் இருந்ததே கிடையாது. ஒவ்வொரு நாளும் நான் தொடர்ந்து ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். அந்த ஷேர் பண்ணுறவங்க கிட்டேயும் வந்து நீங்கள் இதை எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் கேப்டன் படங்களை ரீரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் தொடர்ந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால் இந்த கேள்வியை ஸ்கிப் பண்ணாமல் இந்த கேள்வியை தயவு செஞ்சு சொல்லுங்கள். அப்போ தான் மற்ற கேப்டன் ரசிகர்களும் வந்து இந்த ஒரு எபிசோடை பார்க்கும்போது ஓகே நமக்கு மறுபடியும் ரிமைண்ட் பண்ணியிருக்காங்க, அந்த ஒரு வீடியோவை மறுபடியும் ஷேர் பண்ணணும்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி என்ன சீரியஸ்னஸ் அப்படின்னு சொல்லி புரிய வரும் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லிக்கிறேன் பிரதர் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. ஓகே பிரதர், ரொம்பவே நன்றி, வாழ்த்துக்கள். ஏன்னா நான் அதுதான் அந்த வீடியோவில் நான் குறிப்பிட்டு சொன்னேன். ஏன்னா ஒரு 50 பேரோ ஒரு 100 பேரோ ஒரு 100 பேரோ கேள்வி கேட்டாலும் வந்து யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் இந்த வீடியோவுக்கு கொடுக்குற வியூஸை பொறுத்து தான் வந்து அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்த நான் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஆனால் அந்த வீடியோ வந்து எதிர்பார்த்த அளவுக்கு பெருசாக போகவே இல்லை. பட் அதுக்காக வந்து நம்ம எந்த முயற்சியும் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட முடியாது. தொடர்ந்து சில முயற்சிகள்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கும், ஆனால் யாருமே இன்னும் சரியான ஒரு தகவல்கள் கொடுக்கல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கேப்டன் ரசிகர்கள் இன்னும் பெரிய குரல் எழுப்பலை அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. ஸோ நம்ம எல்லாரும் வந்து ஒரு வாட்ஸ்அப்லேயோ சோஷியல் மீடியாவில் போட்டால் மட்டும் போதாது, சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து யார் நேராக பேசக்கூடிய ஒரு அதிகாரம் இருக்குதோ அவங்கெல்லாம் வந்து பேசினாங்க, இல்லை இப்படி இந்த சேனல் மூலயமா நீங்கள் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அவங்க தொடர்ந்து உங்களுக்கு ஆதரவே கொடுப்பாங்க, அப்போ தான் கேப்டன் படங்களே ரீரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்த நான் மறுபடியும் நான் சொல்லிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோவை தொடர்ந்து நீங்கள் பார்க்க முடியும். தேங்க்யூ.